பிரிட்டன் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்தான் எமி ஜாக்சன். மாடலிங் துறையில் கலக்கிக் கொண்டிருந்த இந்த நடிகை கடந்த 2010 வெளியான மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் நடிகையாக தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்தவர் பிரபல இயக்குனர் ஏ எல் விஜய். இந்த படம் எமி ஜாக்சனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. கடந்த 2019 எமி ஜாக்சன் ஜார்ஜ் பானியாட்டோ என்பவரை காதலித்த நிலையில் திருமணத்திற்கு முன்பே ஆண்ட்ரஸ் என்ற ஆண் குழந்தைக்கு அம்மாவானார். பின்னர் ஜார்ஜுடன் பிரேக்கப் செய்த எமி தற்போது நடிகர் எட்வர்ஸ்விக் என்பவரை டேட்டிங் செய்து வருகிறார். விரைவில் இந்த தம்பதிக்கு திருமணம் நடக்க உள்ள நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இவர்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. பிரம்மாண்டமாக நடந்த இந்த திருமண நிகழ்வில் தனது 4 மகனுடன் எமி ஜாக்சன் கலந்து கொண்டு அசர வைத்தார். மேலும் மீண்டும் தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களில் கவனம் செலுத்தி வரும் எமி ஜாக்சன் மாடலிங் துறையிலும் கொடிகட்டி பறக்கிறார். இவரின் தற்போதைய முகமாற்றம் பல ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு காரணம் பிளாஸ்டிக் சர்ஜரியா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இவரின் பியூட்டி போன்ஸ் ஏஞ்சலினா ஜோலி போல மாற்றம் அடைந்துள்ளதை கண்டுபிடித்து ஒருவேளை ஏஞ்சலினா ஜோலி போல் மாற ஆசைப்பட்டு விட்டாரோ எமி என்பது பலரையும் கேள்வி எழுப்பியுள்ளது. இப்பொழுது அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து மாற்றம் அடைந்துள்ளதை முகத்தை விட மதராசப்பட்டினம் போன்ற படங்களில் நடித்தபோது இருந்த முகம்தான் அழகாக உள்ளது என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த முகத்தை அவர்கள் மிஸ் செய்வதாகவும் கமெண்ட் செய்து வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.